ஹலோ மக்களை, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மதுரையில் இருக்கிற அட் ஷாப், ஈஸ்வர் ஷாப், அதாவது மதுரை அண்ணா நகரில் இருக்கிற இந்த கடையில் என்னென்ன இப்போ புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கடை வந்து நம்ம மதுரை அண்ணா நகரில் இருக்குது. இந்த அண்ணா பேருந்து நிலையத்திலேருந்து நீங்கள் போகிறப்போ இரண்டாவது இடதுபுறம் வந்து வர்ற சாலையில் நீங்கள் திரும்பினீங்கன்னா நம்ம ஈஸ்வர் ஷாப் வந்து வந்துடும். அதே போல் இன்னொரு ரூட் உங்களுக்கு சொல்கிறேன், மதுரையில் காமராஜர் சாலை இருக்குது, அங்கே வந்து கணேஷ் ஆட்லாப்ஸ்க்கான சிக்னல் வரும். அங்கே இடதுபுறம் நீங்கள் திரும்பி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா புதிதாக கட்டப்பட்ட, அதாவது சமீபத்தில் புதிதாக கட்டப்பட்ட குருவிக்காரன் சாலை பாலம் வரும். இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த பாலம் தான். ஸோ இந்த பாலம் நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அரவிந்த் ஹை ஹாஸ்பிட்டலுக்கான சிக்னல் வரும். அதுக்கப்புறம் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குக்கு ஒரு இடதுபுறம் வந்து ஒரு சாலை திரும்பும். அதில் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்வர் ஷாப் வந்துடும். வாங்க இப்போ ஈஸ்வர் ஷாப்புக்கு உள்ளே நம்ம நுழையிறோம். வணக்கம், வெல்கம் டு ஈஸ்வர் ஷாப் அண்ட் மை குக்வேர் ஷாப். ஸோ இப்போ நிறையா நியூ ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு, நிறையா கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு காட்டுறோம். இந்த வீடியோவில் நிறையா நியூ ப்ராடக்ட்ஸ் என்னென்ன வந்திருக்கு, இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டுறோம். அது போக வந்து இப்போது ஈஸ்வர் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர் ரேக்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் என் நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம். இது கஸ்டமருக்கும் ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, இன்னும் ஒன் மோர் விஷயம், ஆக்சுவலாக எல்லா கஸ்டமருக்குமே ஒரு சர்ப்ரைஸான ப்ளஸ் வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். ஸோ இப்போ நம்ம ஈஸ்வர் ஷாப்பில் பார்த்திங்கன்னா டீ கோட்டான்னு ஒரு புது அவுட்லெட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 2 hours 3 hours ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அவுட்லெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து டீ, காஃபி, ஸ்நாக்ஸு, கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம் எல்லாமே அவைலபிள் இருக்கும். ஸோ இன்னும் இருக்கிற நியூ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம், உள்ளே வாங்க வீடியோக்குள்ள. ஸோ வெல்கம், வெல்கம் டு ஈஸ்வர் ஷாப் அண்ட் மை குக்கர் ஷாப். இன்றைக்கி நம்ம வந்து ஈஸ்வர் ஷாப் அண்ட் மை குக்கர் ஷாப்பில் இருக்கோம், நம்ம அட் ஷாப்பில் இருக்கோம். நம்ம எங்கே இருக்குது, நம்ம ஷாப் வந்து அண்ணா நகரில் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் பேக் சைடில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இப்போ நம்ம அட் ஷாப்பில் வந்து நம்ம இப்போ ஒன்று புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரேக் நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த ரேக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம வச்சுருக்கோம். இந்த ரேக்கில் செப்பரேட்டாக இந்த ரேக்கில் நீங்கள் என்ன ப்ராடக்ட்ஸ் எடுத்தாலும் 50% ஆஃபரோடு வரும் உங்களுக்கு. அதோட காஸ்ட் ப்ரைஸில், அதோட செல்லிங் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு அப்படியே ஆஃப் ப்ரைஸாக உங்களுக்கு கொடுப்போம் இது. ஸோ இதில் இருக்க ப்ராடக்ட்ஸ் மட்டும், இந்த ரேக் சுற்றியும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இது எல்லாமே 50% ஆஃபருக்கு நம்ம இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். நிறைய கஸ்டமர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆஃபர்ன்றப்போ ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப நிறைய ஆஃபர்ஸ் இருந்தால் நல்லது அப்படின்றதுனால புதுசாக இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் நம்ம ஜஸ்ட் காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அயன் தவா, அயன் தோசை தவா, இது வித் உட்டன் ஹேண்டிலோடு இருக்கும், நல்லா குவாலிட்டியாக நல்லா வெயிட்டாகவே இருக்கும். இதோட இதுவும் 50% ஆஃபர் தான் கொடுத்துட்ருக்கோம். இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து 750 rupees கிட்டே வரும், இது 750 rupees வரும். ஸோ அந்த 750 இருக்கிற ப்ரைஸ் வந்து இப்போ நம்ம ஆஃபர் கொடுக்குறனால 375 தான், இது அப்படியே ஆஃப் ப்ரைஸ் அப்படியே வந்துடும். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, நல்லா குவாலிட்டியாகவே இருக்கும், ஆஃபர்ன்றதை மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல குவாலிட்டியான ஒரு அயன் தவாது, நீங்கள் இந்த இண்டக்ஷனில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தான், ஏன்னா ஃப்ளாட்டாக எடுக்கிறனால, பாட்டம் ஃப்ளாட்டாக இருக்கிறனால இண்டக்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம், அயன் வந்து எதுவும் ஆயிராது அப்படின்ற ஒரு கவலை உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல குவாலிட்டியாக இருக்கும், வேணுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ணன் நிறைய ப்ராடக்ட்ஸும் இருக்குது இதே மாதிரி. இப்போது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று காட்டினேன், இது ஆன்லைனில் கிடைக்குமா? ஆன்லைனில் இல்லை, இது ரீட்டைல் ஷாப்புக்கு மட்டும்தான். இது இந்த ஆஃபர் ஷாப்புக்கு வந்தால் மட்டும், நம்ம ஷாப்புக்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் அந்த ரீட்டைல் கஸ்டமர்ஸ்க்காக இந்த ஆஃபர் நம்ம இப்போ புதுசாக லான்ச் பண்ணுறது. ஆன்லைனில் இல்லை இது. ஸோ இது ஃபுல்லாக இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ அந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து இதோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா 12 inch வரும், அண்ட் தென் வந்து இது நல்லா வெயிட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அயனோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா 1 kg எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் மார்க்கெட்டில் கேட்டிங்கனாலே உங்களுக்கே தெரியும் வெளியே. ஸோ அவ்வளோ ப்ரைஸ் காஸ்ட்லியாக இருக்கிறது வந்து உங்களுக்கு 375 கிடைக்கிறது எங்கேயுமே கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தமாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க ஆஃபர்ஸ் எதுவும் இல்லையா ரீட்டைல் கஸ்டமர்ஸ்க்கு வர்றவங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்காக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பிளான் பண்ணி நம்ம இந்த ஆஃபர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது 12 inch, இது 10 inch இருக்குது இதில், இது 12 inch ப்ரைஸ் இருக்கும். ஆ, அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வரும். இப்போ இது 375 சொன்ன மாதிரி 10 inch ஒரு கிராஸ் இருக்கும், அந்த ப்ரைஸும் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம 12 inch பார்த்தோம். ஸோ அதிலே சின்னது இருக்குமான்னு இப்போ நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் சின்னதுக்கும் நான் ஒரு வாட்டி உங்களுக்கு காட்டிடுறேன் என்ன என்ன மாதிரி இருக்கும்ன்றது. இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி, பாட்டமில் இறங்கின மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஹேண்டில் வந்து கொஞ்சம் அப்பில் இருக்கிற மாதிரி. இதோட காஸ்ட் ப்ரைஸ்ன்னு பார்த்து இதோட ப்ரைஸ் வந்து 600 ஆல்ரெடி இருக்கிற ப்ரைஸ் வந்து 600, பட் நம்ம ஆஃபர் கொடுக்குறனால ஆஃப் ப்ரைஸாக 299 இந்த தவா கொடுக்குறோம், 10 inch தோசை தவா. அது இதுவும் அயன் தான், சேம் அயன் தான். இதுவும் இதுவும் வேணாங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் இந்த கம்மியாலாம் கிடைக்காது, மிஸ் பண்ணிடாதீங்க ஆஃபரை, வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ அடுத்து நம்ம இந்த ஆஃபர் ரேக்கில் இன்னொன்று ப்ராடக்ட் வந்து மெதுவடா மேக்கரோ இப்போ நம்ம இதில் இருக்குது, ஆஃபர் ரேக்கில் இருக்குது. இது எப்படி இருக்கும்னு ஜஸ்ட் நான் எப்படி இருக்குன்றத காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இதில் மாவு இதில் போட்டுட்டு எவ்வளோ மாவு வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம், ஃபுல்லாகவும் போட்டுக்கலாம், இல்லைனா எவ்வளோ வேணுமோ போட்டுட்டு இவனே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே மாவு வரும். விட்டு கொஞ்சம் ஒரு 2-3 செகண்ட் விட்டுட்டிங்கன்னா மாவு வந்துடும். அப்புறம் இப்படி விட்டுட்டிங்கன்னா ஹோலாகி விழுந்துடும் இதில் கீழே, அந்த மாதிரி வரும். இது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 390 rupees கிட்ட வரும் இது. பட் வந்து நம்ம ஆஃபர் ப்ரைஸை 149 தான் இப்போ. ஸோ அந்த மாதிரி ப்ரைஸ் உங்களுக்கு எல்லாமே மென்ஷன் பண்ணியே தான் இருக்கும், என்ன ப்ரைஸில் இருந்துச்சு என்ன ப்ரைஸ் இப்போ இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இதில் இருக்குது இந்த ரேக்கில். அப்படியே நீங்கள் சுற்றி பார்த்தீங்கனாலே இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு அப்படியே வசதியாக காட்டுறேன். இந்த ரேக்கில் பார்த்துட்டே வருவோம். இப்போ இந்த பாக்ஸ் ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் இப்போ உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஏதோ திங்ஸ் எல்லாம் சாப்பாடோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து எதாவது நீங்கள் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்றப்ப இந்த மாதிரி கண்டெய்னர் யூஸ் பண்ணிக்கலாம். 4 வரும் இதில், 4 செட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 rupees ஆல்ரெடி. இதோட ப்ரைஸ் ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 300 rupees, பட் ஆஃபர் ரேக் இப்போ வச்சுருக்கனால இது வந்து 150 rupees தான் இது. ஸோ அடுத்து இதே மாதிரியே இப்போ என்னென்ன இருக்குன்ற ஜஸ்ட் நான் உங்களுக்கு கிளான்ஸ் அப்படியே காட்டிகிட்டே வரேன். அண்ட் தென் இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்லாப் சாப் இருக்குது. ஸ்லாப் சாப் பார்த்தீங்கன்னா இப்போ இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 400 rupees கிட்ட வரும். பட் இதோட ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் இப்போது இதுக்கு ஆஃபருக்குன்னு பார்த்தீங்கன்னா 189 rupees தான் நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்லாப் சாப் இது மாதிரி இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதுக்காக ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதை தனியாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் ஏதாவது நீங்கள் சின்னதாக இங்கே ஒரு ஹாஃபாக கட் பண்ணி இதில் போட்டுட்டு இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்னதாக சாப்பாயிடும். ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணும்போது நீளமாகும். அண்ட் ப்ரெஸ் பண்ண சின்ன சின்னதாகவும் சாப்பாகும். இது அப்படி டேர்ன் ஆகும். நீங்கள் ப்ரெஸ் பண்ண அது அந்த மாதிரி தான் இருக்கும். இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 199. அதாவது இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 400 rupees வரும். பட் இப்போ நம்ம ஆஃபரில் கொடுக்குறனால இதோட ப்ரைஸ் வந்து 199 rupees தான் வரும். வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதே மாதிரி மெஷரிங் ஸ்பூன்ஸும் நிறையா இருக்குது ஆஃபரில். இந்த மாதிரி இருக்கும் மெஷரிங் ஸ்பூன்ஸு, ஸ்பூனு அண்ட் தென் கப்பு வரைக்கும் வரும். சின்ன ஸ்பூன்லேருந்து பெரிய கப்பு வரைக்கும் உங்களுக்கு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 98 rupees, பட் ஆஃபரில் 50 rupees தான் இது கொடுத்துட்ருக்கோம். அண்ட் அடுத்து இதே மாதிரி கூலிங் கிளாஸஸோட செட்டு, ஹெச்டி விஷன் கிளாஸஸ் இது 2 வரும். இந்த மாதிரி ஒரு நார்மல் கூலிங் கிளாஸ் டே டைமில் போகிற மாதிரி அந்த நைட் டைமில் போகிற மாதிரி ஒரு நைட் விஷன் கிளாஸஸும் இருக்கும். இந்த மாதிரி 2 செட்டோடு வரும். இதோட ஆல்ரெடி இதோட ப்ரைஸ் வந்து 500 rupees வரும். பட் இப்போது ஆஃபரில் 249 தான் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் தென் இந்த மாதிரி ஹேண்ட் ஷவர், ஹேண்ட் ஷவரும் 400 வரும். 199 தான் இது ஹேண்ட் ஷவர். நீங்கள் வீட்டில் ஹேண்ட் ஷவரில் மாட்டிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 3 மோட்ஸ் இருக்கும். எப்படி எப்படி யூஸ் பண்ணுறோன்றது 3 மோட் கொடுத்துருப்பாங்க. ப்ரெஸ் பண்ணி அந்த ஒரு மோட்டில் வந்து சின்னதாகவும் மித்த 2 மோட்ஸில் டிஃப்ரென்ஸாகவும் இருக்கும். உங்களுக்கு பெருசாகவும் சின்னதாகவும் மாறி மாறி வரும் உங்களுக்கு. அந்த உள்ளே ஒரு ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு தண்ணியோட ஃப்ளோவும் கரெக்டாக இருக்கும். அண்ட் தென் வந்து உப்பு ரொம்ப இருந்துச்சு சில பேர் வீட்டிலலாம் உப்பு ரொம்ப வரும். அதெல்லாம் அப்போ வந்து ஷவரை டேமேஜ் பண்ணி விட்ருவோம். அதே இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்கிறனால அந்த உப்பையும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக வரும் தண்ணி. ஆனால் ஃப்ளோவும் கரெக்டாக வரும். அந்த உப்பு அடிக்கிறனாலே தண்ணி ஷவரில் கரெக்டாக வராது. ஸோ இது அடைக்காமல் பர்ஃபெக்டாக அந்த ஸ்டோன்ஸ் வந்து அது மட்டும் அந்த உப்பெல்லாம் இது பண்ணிட்டு கரெக்டாக தண்ணி மட்டும் வர மாதிரி ஃப்ளோ பண்ணி கொடுக்கும். அது இதோட ப்ரைஸும் 400 rupees, பட் இப்போது ஆஃபரில் 189 கொடுத்துருக்கோம். இதெல்லாமே ஆன்லைன் கிடையாது, நேரில் வந்து வாங்கிக்கலாம். பட் ஆமாம், இது ஆன்லைன் ஆஃபர் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் நேரில் வரீங்க, நேரில் நம்ம ஷாப் பார்க்க வரீங்க அப்படின்றப்போ என்னென்ன இருக்குது இந்த மாதிரி ஆஃபர் லாக்கர் இருக்கிறதுன்னு பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்குறது வந்து பேங்கிள் ஸ்டாண்டு. இந்த பேங்கிள் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 800 rupees வரும். அது வந்து இப்போ நம்ம ஆஃபரில் 400 rupees தான் கொடுத்துருக்கோம். 399 தான் கொடுக்குறோம். இந்த மாதிரி இருக்கும் பேங்கிள் ஸ்டாண்டு. இந்த மாதிரி ரேக்ஸோட வந்துடும். இது வந்து தனித்தனியாக பார்ட் பார்ட்ஸாக இருக்கும். நீங்கள் தனியாக இருக்கும், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது ஈஸியாக தான் இருக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும். உங்கள் நீங்கள் வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்றப்ப நிறைய பேங்கிள்ஸ் வைக்கணும்னா இந்த ஸ்டாண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 399. ஓ, இப்போ நம்ம கையில் வச்சிருக்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஈஸி ஸ்லைசர். இது சின்னதாக நல்லாவே இருக்கும். நீங்கள் கடை ஸ்டாப் எதுவும் வச்சுருக்கீங்க, பொட்டேட்டோ சிப்ஸு பண்ணுறதுக்கு இல்லைன்னா பஜ்ஜி போடுற மாதிரி ஷாப்பும் வச்சுருக்கீங்கன்றப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா அட்ஜஸ்டபிளாக தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் அட்ஜஸ்டபிள் இது. இந்த மாதிரி ஃபுல் அண்ட் செட்டாக வரும். இது வந்து பிளேட்ஸும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்லைஸோட திக்னஸ் எல்லாமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது வந்து ஸ்லைஸோட திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணேன். இது வந்து பிளேட்ஸ் 2 கொடுத்துருப்பாங்க. அந்த பிளேடோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்காக இது. இந்த பிளேடு எதுக்கு இருக்குன்னா நான் நீளமாக நீங்கள் கட் பண்ணுவோம்ல, நீளமாக கட் பண்ணுறதுக்கு இருக்கும்ல, அதுக்காக கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எப்படி யூஸ் பண்ணுறதுனா ஃபுல்லாக இங்கே கொடுத்துருப்பாங்க. உங்கள் பாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கனாலே எல்லா பர்பஸும் இருக்கும், எப்படி யூஸ் பண்ணுற எல்லா யூசேஜும் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 1200 rupees வரும்.
ஆல்ரெடி இதோட ப்ரைஸ் வந்து 1200 ருபீஸ். பட் நம்ம இப்போ ஆஃபரில் கொடுக்குறனால 600 ருபீஸ் தான் இது. ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸு. அப்படி ஆஃப் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கின்றப்போ நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வாங்கிறது ரொம்ப நல்லது. எப்போ நீங்கள் நம்ம ஷாப்க்கு வந்தாலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்து பார்க்குற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து கார் ட்ரங்க் ஆர்கனைசர். இதுவும் நம்ம ஆஃபர் ராக்கெலாம் இப்போ நம்ம வச்சுருக்கோம். எப்படின்னா இப்போ இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம், இந்த மாதிரி ஃபோல்டபுளாக இருக்கும், லாக் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் காரில் எப்படின்னா டிக்கியில் நீங்கள் ஏதோ திங்ஸ் வைக்க போகிறீங்க, கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வைக்கணும் அப்படின்றப்போ இந்த ஆர்கனைசர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா குவாலிட்டி வீட்டில் கூட வச்சுக்கலாம். வீட்டில் நீங்கள் இந்த ஷோகேஸில் இல்லைனா இந்த கீழே ட்ரால கபோர்டில் இருக்குது இல்லைனா ஏதோ பீரோ இருக்குது அதுக்குள்ளே வைக்கணும்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஆக்சுவல் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 400 ருபீஸ் கிட்ட வரும். பட் இது நம்ம ஆஃபரில் கொடுக்குறனால இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 199 ருபீஸ் தான் வரும். ஸோ வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, ஆஃபர்ஸ் இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வரீங்களோ நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆஃபரில். சொல்லிட்டோம் இது வந்து ஆன்லைனில் கிடையாது, நேரில் வந்து ரீட்டெயிலில் வர்ற கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் இது. ஸோ இப்போ அடுத்து இதே மாதிரி இந்த ஆஃபரில் இருக்கிறது இந்த மாதிரி ஸ்பாட்லாஸும் நிறையாவே இருக்குது. இது எப்படின்னா மேலே சிலிக்கான்லேயும் கீழே வந்து இங்கே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் யோசிக்கலாம் சிலிக்கானில் இருக்கே உருகிருமே அப்படின்லாம் யோசிக்க தேவையில்லை. இது ஒன்றும் அந்த ஹீட்டை வந்து நல்லா தாங்குற மாதிரியான ஒரு ஸ்பாட்லெஸ் தான் இது மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது கிரே அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி அப்படி தான் பண்ணியிருப்பாங்க, எதுவும் இஷ்யூ ஆகாது. நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 400 ருபீஸ் வரும் இது. ஏன்னா இதோட குவாலிட்டிக்காக அந்த ப்ரைஸ் நமக்கு இருக்கும். ஸோ அந்த இதே இருக்கிறது வந்து நம்ம 150 தான் நம்ம தரோம் இதோட ப்ரைஸு. இப்போ நீங்கள் இந்த ஸ்பாட்லெஸ் வாங்கினீங்கன்னா 150 ருபீஸ் தான் வரும், நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். இதே இந்த மாதிரியும் வரும், அண்ட் தென் இந்த மாதிரி இப்படி கரண்டி இந்த மாதிரியும் வரும். ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சு உங்களுக்கு ப்ரைஸும் இங்கே நம்ம போட்டிருப்போம், என்ன ப்ரைஸ் நம்ம இருந்துச்சு அண்ட் தென் இப்போ என்ன ப்ரைஸில் சேலில் ஆகிட்டுருக்கு, இது 50 என்ன ஆஃபரில் இருக்குது அப்படின்றது இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் பீஸ் ஒன்று காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும், சிலிக்கான் தான் மேலே, நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் ஸ்பாட்லாஸும் சரி துரு பிடிக்கும் அந்த மாதிரி நீங்கள் எதுவும் யோசிக்கலாம். பட் இது எதுவும் ஆகாது, சிலிக்கான்றனால எதுவும் ப்ராப்ளம் ஆகாது. நீங்கள் கீழே இருக்கிறதும் ப்யூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நல்ல குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், ஹெவியாகவே இருக்கும். அது இதில் ரெண்டு இதுலேயும் கலர்ஸ் நிறையா வரும், அண்ணன் வெரைட்டியும் நிறையா இருக்கும், இந்த மாதிரியும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்க்கு வந்திருக்க புது புது ப்ராடக்ட்ஸோட அரைவல்ஸ், அது என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது, என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி அது என்னென்ன ப்ரைஸில் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் மதுரையில் இருக்கீங்கன்றப்போ நீங்கள் ரீட்டெயில் ஷாப் நம்மளோட ஷாப்புக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம். சப்போஸ் நீங்கள் மதுரையில் இல்லைன்றப்போ நீங்கள் வெளியே வெறும் சிட்டியில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு நம்மளோட eshwar.com இல்லைனா mycookware.com நீங்கள் வெப்சைட்டில் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும். அந்த இதில் நீங்கள் அந்த வெப்சைட்ஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ காட்டுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம அதில் லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் அவைலபிளாக இருக்கும், சேம் ப்ரைஸ் தான் இருக்கும், இந்த ப்ரைஸும் அந்த ப்ரைஸும் சேமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வேணுங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிளாக இருக்குது, இன்டர்நேஷனல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ வாங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு, என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வந்திருக்கு அப்படின்னா அப்படியே டீட்டெயிலாக பார்த்துட்டே வருவோம். ராக் ஃபுல்லாக முடிச்ச ஆஃபர்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம என்னென்ன புது ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்ற அப்படியே வசையாக பார்த்துட்டே வருவோம். ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது வந்து புது ப்ராடக்ட்ஸோட லிஸ்ட்டில் போர்ட்டபிள் ஸ்பீக்கர் வித் டச் லேம்போட வரும். இதோட டெமோ வந்து ஜஸ்ட் உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்ற ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரவுண்டாக வரும், இந்த மாதிரி ஸ்பீக்கர் நீங்கள் ஜஸ்ட்டு டேபிளே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஹேங்கும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எங்கேயாவது ஹேங்கும் பண்ணிக்கலாம், நல்லாவே குவாலிட்டியாகவே இருக்கும். இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன், இந்த மாதிரி ஆன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சவுண்ட் வரும். ஓகேவா, சினிமா பார்த்து மாற்றிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் வரும். அது என்ன டச் லேம்ப், நீங்கள் லேம்பும் மாற்றலாம். ஆமாம், ப்ளூடூத் தான் இது, ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம். இந்த கலர் சேஞ்சும் ஆகும், இல்லை சிங்கிள் கலர் இருக்கணும்னா நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நம்ம சிங்கிள் கலர் இந்த மாதிரி கலரும். ஸோ அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது வந்து மல்டி பர்பஸ் வால் மவுண்ட் ஸ்டோரேஜ் ரேக்குது,
ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா குவாலிட்டியான பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க, ஹார்டான பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க, நல்லா குவாலிட்டியாகவே இருக்கும். இது எப்படி இருக்குன்றது ஜஸ்ட் இங்கே ஃபோட்டோ உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டியிருப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் பாத்ரூமில் கூட வச்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் வீட்டில் எங்கேயாவது செல்ஃபில் கூட இது ஏதாவது செல்ஃபில் கூட மாட்டி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் மொபைல் ஃபோனு இல்லைனா ஏசியோட ரிமோட்டு இல்லைனா இந்த மாதிரி கீச்சின்ஸ் எல்லாம் மாட்டி வச்சுக்கலாம், கிச்சனில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதோட ஓப்பன் பீஸ் ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். பின்னாடி ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ரிமூவ் பண்ணி ஒட்டிக்கலாம். இதை இது வந்து 199 ஆமாம். ஸோ அடுத்து இப்போ நம்ம பார்க்குறது, ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்த்தோம், அதே மாதிரி இதுவும் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான். நம்ம எல்இடி பல்போட அப்படியே நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஸ்பீக்கராக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் எல்இடி பல்பு ஹோல்டர் இருக்கும்ல, அந்த ஹோல்டரெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து கலர்ஸும் சேஞ்ச் ஆகும், இப்போதைக்கு ஒயிட்டில் இருக்குது, பட் அதில் நீங்கள் முதல் பார்த்தீங்கல்ல கலர்ஸ் சேஞ்ச் ஆகிற மாதிரி, அந்த மாதிரி இதில் நீங்கள் கலர்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? இல்லை இதோட ப்ரைஸ் வந்து 350 ருபீஸ் வரும். நல்லாவே இருக்கும், நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும், சவுண்டும் நல்லாவே இருக்கும். நீங்கள் ரூமில் யூஸ் பண்ணுறீங்கிறப்போ நல்லா ரவுடாகவே இருக்கும். இப்போ இங்கே வந்து நம்ம பெரிய சரௌண்டிங் கொஞ்சம் இடம் கொஞ்சம் பெருசுன்றனால சவுண்ட் அவ்வளோவா இருக்காது, பட் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறப்போ நல்ல சவுண்ட் இருக்கும், வேணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் அடுத்து பார்க்குறது வந்து, நம்ம நிறைய இப்போ ப்ராடக்ட்ஸ் பார்த்துக்கிட்டே வரோம், அந்த வரிசையில் இப்போ பார்க்குறது வந்து எல்இடி லைட்டு, இது ரீசார்ஜபிள் எல்இடி லைட்டு. நீங்கள் இந்த மொதல் நீங்கள் இந்த அரிக்கன் லைட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி லைட் இருக்குது, அந்த ஃபீல்டில் அப்படியே பண்ணியிருப்பாங்க. எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன், இந்த மாதிரி வரும். இது வந்து நீங்கள் ஓப்பன் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே புல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும், இப்படி வரும். இந்த மாதிரி லைட்டும் உங்களுக்கு இது உள்ளே எல்இடி கொடுத்துருப்பாங்க, இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி வேணால் கொஞ்சம் பிரைட் வேணும், டிஸ்டன்ஸ் அடிக்கணும்னா இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி. இது நல்லா டிஸ்டன்ஸ் நல்லா புழுகும், நீங்கள் இவ்வளோ தூரம் நல்லா டிஸ்டன்ஸாக பார்க்கணும் அப்படின்றப்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இந்த கீழே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து என்ன இது வந்து நம்ம சொல்கிறேன், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருவேன், பட் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வேணும், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்ற ஃபோட்டோஸோட வேணுன்றப்போ நீங்கள் நம்ம வெப்சைட்டில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அதில் எல்லா ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ வாங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் தென் இப்போ ஸ்டார்டிங்கில் எப்படியே பார்த்துட்டு இருந்தால் பீலர்ஸ் நிறையாவே இருக்குது, பீலர்ஸ் வந்து சின்ன இந்த மாதிரி சிங்கிள் பீலர்ஸும் வரும், இந்த மாதிரி டபுள் பீலர்ஸும் வரும், நல்லா குவாலிட்டியாகவே இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெண்டு டிஃப்ரெண்ட் இதுவாக ஃபீல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்று நார்மலாகவே நார்மல் நம்ம எப்பவும் பீலர் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து கொஞ்சம் வேவியாக இருக்கும்ல அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதோட சின்னது ஒரு சிங்கிளோட ப்ரைஸ் வந்து 100, டபுள் இருக்கிற ப்ரைஸ் வந்து 140 ருபீஸும் வரும், வேணுவாங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அந்த அடுத்து இருக்கிறது வந்து ஃபர்னிச்சர் பேட்ச், இது இது வந்து ஃபர்னிச்சர் நம்ம எதுவும் வச்சுருக்கோம், கீழே வந்து டைல்ஸ் தர இருக்குது, ஸ்க்ராச்சஸ் எல்லாம் ரொம்ப ஆகுது அப்படின்றப்போ இந்த ஃபர்னிச்சர் பேட்ச் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கீழே டைல்ஸ் எல்லாம் ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் இருக்கும். இது வந்து ஒரு சின்ன ரப்பர் பேட் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு, இது வந்து பெரிய பேக்கும் இருக்குது, சின்னதும் அவைலபிளாக இருக்குது, 41 ருபீஸ் தான் வரும் இல்லாமல். இது பெரிய பெரிய இதில் வந்து பேக்கில் வந்து 12 பீசஸ் இருக்கும், இந்த மாதிரி பேக்கில் வந்து 8 பீசஸ் இருக்கும், சின்னது வர பேக்கில் வந்து 18 பீசஸ் இருக்கும். அது வந்து சின்னதாக காயின் மாதிரி இருக்கும், சின்ன சைஸ் வந்து எல்லாமே 49 ருபீஸ் தான். இதுவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ராஸ் இருக்குது, சிசர்ஸ் வந்து நிறையவே இருக்குது, சின்ன சிசர்ஸ்லேருந்து இந்த மாதிரி பெரிய சிசர்ஸும் இருக்குது. அந்த தென் ஃப்ளாஷ் லைட் ஏர் பிக், இது வந்து நம்ம சின்ன பசங்களுக்கு காதில் இது அந்த டஸ்டெல்லாம் எடுக்கிறது வந்து கொஞ்சம் பார்த்து ரிஸ்க், அது பார்த்து எடுக்கிறதுக்காக லைட்டோடு வர ஒரு ஏர் பிக் தான் இது. இது 15 ருபீஸ் வந்து 25 ருபீஸ்க்குள்ளே தான் வரும் இதெல்லாமே, இது இருக்குது. அப்போ அண்ட் தென் ஹூக்ஸ் நிறையாவே இருக்குது நம்மகிட்ட, இந்த மாதிரி ஹூக்ஸ் வந்து நிறையா இருக்குது, இந்த சின்ன சின்ன 3 பீஸோட ஹூக்ஸ் இருக்குது, அண்ட் தென் இல்லைன்னா செட்டாக வர்ற ஹூக்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லாமே வந்து உங்களுக்கு 60 ருபீஸ் 100 ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் வரும் ஹூக்ஸ் எல்லாமே. அண்ட் தென் பனானா கேஸ், நீங்கள் எதுவும் அடுத்து பார்க்குற வந்து பனானா கேஸ், இது வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறோம் வெளியே போகிறோம் ட்ரெஸ்ஸு பசிக்குது இந்த பனானா எடுத்துகிட்டு போகிறோன்றப்போ நீங்கள் இந்த பாக்ஸில் கூட இந்த மாதிரி வச்சுட்டு கொண்டு போயிடலாம். ஹோல்ஸும் இருக்கும், ஏர் போ ஏர் இதோட தான் இருக்கும், சர்க்குலேஷனோட தான் இருக்கும், எதுவும் ஆகாது. அது வேண்டாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோ, 49 ருபீஸ் தான் அது. அண்ட் தென் காம்பினேஷன் லாக்கும் நிறையாவே இருக்குது, கலர்ஸில் வரும் இந்த மாதிரி கலர்ஸ் வரும், இதில் சின்ன சைஸும் இருக்குது, இது 149. நீங்கள் நம்பர்ஸ் காம்பினேஷன் வச்சு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம், கீக்கு பதிலாக கீ நம்ம சில நேரம் மிஸ் பண்ணிடுவோம், அதுபோல் இந்த மாதிரி நம்பர்ஸை வச்சு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். இது 149, சின்னதும் இருக்கும், அது 100 ருபீஸ் 120 ருபீஸ் ரேஞ்சில் தான் வரும் உங்களுக்கு. அண்ட் தென் இந்த மாதிரி ஆப்ரான்ஸும் நிறையாவே இருக்குது, டிசைன்ஸ் நிறையாவே இருக்கும், இது ரெண்டு டிசைனில் வரும் இந்த மாதிரி, அதுக்குள்ளே கலர்ஸ் நிறையா இருக்கும், இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்ஸ் ஒன்று வரும், இந்த மாதிரி டெக்ஸ்சர் நார்மல் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க டெக்ஸ்டர்ஸ் மாதிரியும் வரும், ரெண்டுமே 200 ருபீஸ் தான். என்ன கலர்ஸ் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டிக் லேம்பும் இருக்குது, இது வந்து நீங்கள் பேட்டரிஸ் பின்னாடி போட்டுட்டு நீங்கள்
ஏன்னா கபோர்ட்லேயே இல்லைன்னா செல்ஃப்லேயே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நடுவில் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லைட் வரும். எமர்ஜென்சி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா திங்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்றப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அண்ட் இந்த மாதிரி வயர் கார்டும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் சின்ன ப்ரெஷ்ஷு அண்ட் இந்த மாதிரி சிங்க் மேட்டு. இது சிங்க் மேட் வந்து நீங்கள் பாத்திரம் கழுவுறீங்க வீட்டில் அப்படின்றப்போ கிளாஸ் எல்லாம் வச்சு கழுவுறப்போ கையிலேருந்து ஸ்லிப்பானால் உடஞ்சிரும். இந்த மேட்டை நீங்கள் சிங்கில் வச்சுட்டீங்க அப்படின்னா மிஸ் ஆனாலும் கொஞ்சம் உடையாமல் இருக்க சான்சஸ் உடையாமல் இருக்கும். அது இது ரப்பர் மாதிரி ஷீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ஸோ அதனால் உடையாமே அது பார்த்துக்கும். இதோட ப்ரைஸும் 100 ருபீஸும் 120 ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்தது கொஞ்சம் தான். அதுதான் இப்போ இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது உள்ளே போக போக, அதெல்லாமே நம்ம பார்ப்போம். இது வந்து நம்ம கார்னர்ஸில் வைக்கிறதுக்காக, அந்த ஷெல்ஃப் ஏதோ இருக்குது இல்லைன்னா டேபிள் இருக்குது அதோட கார்னர்ஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக இருக்குதுன்னா இது ரெண்டு நல்லா சாஃப்டாக சிலிக்கான் மாதிரி இருக்கும், கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும். அது நீங்கள் எவ்வளோ வேணுமோ கட் பண்ணிவிட்டு டேப்பில் ஒட்டிக்கலாம். உள்ளே டேப்பும் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். அது இந்த மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட் கலர்ஸும் வரும் அதில். இது ப்ரைஸ் வந்து 199 ருபீஸ். இது ஒரு ரோலாக வரும், நீங்கள் எவ்வளோ வேணுமோ கட் பண்ணி வச்சுக்கலாம். பிக்சர் இருக்கா மேலே எப்படி ஒட்டணும்? இந்த மாதிரி டேபிளோட கார்னரில் ஷார்ப்பாக இருக்கிற எட்ஜஸ்லாம் நீங்கள் ஒட்டிக்கலாம். அடுத்து பார்க்குறது வந்து குக்கிங் பேன். இது வந்து ஆம்ப்லேட்டோ இல்லைன்னா அது ஆம்ப்லேட் இந்த வந்து பசங்களுக்கு வந்து நார்மல் ஆம்ப்லேட் போட்டு தருவோம் நம்ம. அதுவே கொஞ்சம் டிசைனாக இந்த மாதிரி ஸ்டார் ஷேப்பில் இல்லை ஹார்ட் ஷேப்பில் நீங்கள் போட்டு தந்தால் அவங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அவங்க. அதுக்காக தான் இது வந்து நான்ஸ்டிக் பேன். இது நல்லாவே குவாலிட்டியாகவே இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 150 ருபீஸ் வரும். டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது, இது நீங்கள் எது வேணுமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து இது வந்து ஒரு எல்சிடி கிளாக். இது எப்படின்னா நம்ம கிளாக் ஆன் பண்ணிவிட்டு இந்த மேலே ஒரு பால் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து எப்படின்னா மேலே ஃப்ளோரில் வந்து தெரியும் என்ன கிளாக் இருக்குது, டைம்ன்றது உள்ளது மேலே தெரியும். இது வந்து எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி டெமோ காட்டுறேன், எப்படி இருக்குது எப்படி யூஸ் பண்ணணுன்றதை பேட்டரி போட்டு காட்டுறேன். நல்லாவே இருக்கும், இது நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நான் முதல்ல நான் சொன்ன மாதிரி அந்த எல்சிடி கிளாக் வந்து இப்போ பேட்டரி போட்டிருக்கேன், நான் எப்படி இருக்குன்றதை காட்டுறதுக்காக. இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். நீங்கள் இப்போ லைட் ஆஃபில் இருக்கும், ஜஸ்ட் இப்போ நான் லைட் ஆன் பண்ணுன்னா இந்த மேலே இருக்கிறது தான் இந்த மேலே ஃப்ளோரில் காட்டும்னு சொல்லியிருந்தேன்ல, அதுதான் அது. நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். இது எப்படி இருக்குன்றதை நான் இங்கே காட்டுறேன். ஸோ நம்ம ஆன் பண்ணி இந்த மாதிரி மேலே நீங்கள் ஃப்ளோரில் எதுவும் பார்க்கணுன்னா, ஃப்ளோரில் டைம் பார்க்கணுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். என்ன என்ன டைமோ அப்படி பார்த்துக்கலாம் நீங்கள். இதில் நீங்கள் அப்படியே டைம் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். நீங்கள் மோடு இருக்கும், இந்த மோடை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே 3 PM ஆகுது. அண்ட் தென் ஹவர் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா 56, அதை வச்சுறேன் நான். இப்போ செட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மோட் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணால் அலாரம் வைக்கிறதுக்கு கேட்கும். இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 525 ருபீஸ் வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ அடுத்து பார்க்க போகிற அடுத்த ஸ்பெஷல் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மஸ்கிட்டோ கில்லிங் லேம்ப். இது இது நமக்கு நல்லா பெருசாகவே இருக்கும். உங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆகுன்றது நம்ம பேட் பார்த்துருப்போம், மஸ்கிட்டோ கில்லிங் பேட்டு. அந்த பேட்டோட அந்த அப்படியே அந்த மெக்கானிசம் தான் பண்ணியிருப்பாங்க. எப்படி இருக்குன்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி லேம்ப் மாதிரி இருக்கும். இது ஆன் பண்ணோன்னா லேம்ப் மேலே ஏறியும். அண்ட் தென் வந்து ஒரு ஃபேனும் உள்ளே ரன் ஆகிட்டே தான் இருக்கும், ஒரு மோட்டர் மாதிரி ஒரு ஃபேன் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். இது என்னென்னா அந்த இந்த லேம்போட அந்த இது வந்து மஸ்கிட்டோஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும், அட்ராக்ட் பண்ணி உள்ளே இழுக்கிற மாதிரி பண்ணி அந்த டெக்னாலஜி மாதிரி பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நைட் டைமில் ஒரு 3 o'clock இல்லைனா 4 o'clock போல் நீங்கள் அந்த டேபிள்லையோ இந்த ஓரத்தில் கார்னர்லேயே நீங்கள் வச்சுட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா பவரில் தான் இது எப்படி யூஸ் ஆகுது, பவரில் ஒர்க் ஆகும். நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா ஒரு 5 to 6 hours நல்லாவே எதனா கொசு எல்லாமே இதை அட்ராக்ட் பண்ணி எல்லாம் கொண்டுரும். அண்ட் தென் அப்புறம் ஈவினிங் டைம் ஆனதுக்கப்புறம் நல்லா ஃப்ரீ ஆயிரும். அது ஒன்றும் கொசுவே உங்கள் ரூம்லலாம் இருக்காது. அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்ற ஆன் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம பவரில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்றதுக்கு. இந்த மாதிரி இப்போது போட்டுட்டு ஆன் பண்ணால் இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் உள்ள தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபீல் பண்ணிங்கன்னா இங்கே சைடில் ஒரு ஃபேன் மாதிரி ஒரு நன்னாகிட்டே தான் இருக்கும். அந்த மேலே அந்த லேம்ப்பு ஆன் ஆயிரும். இந்த லேம்ப்பு தான் அந்த கொசு எல்லாமே அட்ராக்ட் பண்ண போகுது, அதை அட்ராக்ட் பண்ணி இது உள்ளே இழுக்கிற மாதிரி அந்த டெக்னாலஜிலாம் பண்ணியிருப்பாங்க. நல்லா குவாலிட்டியாகவே இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த பேட் மாதிரி தான், கொசு பேட் மாதிரி தான் இது, நல்லாவே இருக்கும். இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ் வரும். இதிலே இன்னொரு மஸ்கிட்டோ லேம்ப்பும் இருக்குது, அது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இப்படி இருக்கும். நீங்கள் இப்போது கேட்கலாம், இப்போ கொசுலாம் இதில் சேவ் ஆயிரும் எப்படி இருக்குன்னா, ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும், இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும். இங்கே தான் உங்களுக்கு அந்த ஃபேன் இருக்கும், இங்கே இருந்தால் அது அந்த கொசுலாம் உள்ளே வரப்போகுது. இந்த மாதிரி இதில் சேவ் ஆயிரும், நீங்கள் தூக்கி போட்டுக்கலாம்.
அவ்வளோதான். ஸோ முதல்ல நம்ம மஸ்கிட்டோ லாம்ப் ஒன்று ஒன்று பார்த்துருப்போம். இதே மாதிரி இன்னொரு மஸ்கிட்டோ லாம்ப் இது, இது வந்து அது வந்து இந்த ஃபேன் இருக்கும், அதை அட்ராக்ட் பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன். இது எப்படின்னா இது வந்து இந்த இதே மாதிரி தான் இருக்கும், பட் இதே மாதிரி லாம்ப் எரியும், அது ஃபேன் இருக்கிறப்பால அந்த மாதிரி உள்ள ஷாக் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மெட்டல் வயர்ஸ் வந்து ஷாக் வரும். ஸோ அந்த மஸ்கிட்டோ லாம்ப் முதல் நம்ம ஒன்று பார்த்துருப்போம். அதே மாதிரி இது எப்படி இருக்கும்னு நான் ஜஸ்ட் உங்களை ஆன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி இதுவும் அதே சேம் தான், அதே மாதிரி ஒரு லேம்ப் பெரியும். இது என்னென்னா உள்ளே வந்து அந்த கொசு வந்து ஷாக் ஷாக் அடிக்கிற மாதிரி ஆகிடும். அந்த பேட்டோட அப்படியே அதே மாதிரியே பண்ணியிருப்பாங்க. அது உள்ளே வரும்போது அது ஷாக் ஆகி உள்ளே விழுந்துடும். அது அதுவும் நீங்கள் வெளியே தனியாக எடுத்துக்கலாம். அது உள்ளே சின்ன ப்ரெஷ் கூட கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதில் வந்து தள்ளி விட்டுக்கலாம். நீங்கள் அதை இதோட ப்ரைஸ் வந்து 350 ருபீஸ் இது. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் வந்து நிறைய சாப்பர்ஸ் நம்ம ஷாப்பில் நிறையவே காட்டியிருப்போம். நம்ம மதுரை மச்சி சேனல் வீடியோஸ்லேயே நீங்கள் பார்த்துருக்கீங்க, நிறைய சாப்பர்ஸ் வந்திருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு புது சாப்பர் உங்கள் இப்போ நான் காட்டுறேன், நல்ல குவாலிட்டியான ஒரு சாப்பர். இது வந்து கார்லிக்கு அதே மாதிரி ஜிஞ்சர் அந்த மாதிரி இருக்கலாம், உடனே டக்குன்னு நீங்கள் சாப் பண்ணணும் அப்படின்றப்போ இது யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் இல்லை, மிக்சியை யூஸ் பண்ண முடியாதுன்றப்போ எமர்ஜென்சி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி என்ன பூண்டு பூண்டு இஞ்சி யூஸ் பண்ணலாம், இல்லை கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணணும், சின்ன சின்ன இது தேங்காய் கூட. தேங்காய் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தான், அதான் சொல்கிறேன்ல கொஞ்சம் துருவணும் அந்த மாதிரி இருக்கலாம். இது யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப சார்ஜ் பண்ணணுமா? சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது சார்ஜிங் கேபிளும் உள்ளே கொடுத்துருவாங்க, நீங்கள் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா குவாலிட்டியாகவே இருக்கும், வெயிட்டாகவும் இருக்கும். நல்லா என்னென்னா கொஞ்சமாக கார்லிக் சட் கட் பண்ணணும், இல்லைனா கேப்சிகம் இருக்குல்ல அந்த மாதிரி கட் பண்ணல, கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணணுன்றது இது யூஸ் பண்ணலாம். அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இதோட ப்ரைஸ் வந்து 450 ருபீஸ். இதில் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 250 ml கெப்பாசிட்டி இது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்னென்ன சின்ன சின்னதாக இப்போ நான் சொன்ன மாதிரி எது போன்னு நீங்கள் அரைச்சிக்கணுன்னாலும் நீங்கள் சாப்பிட்ணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாஸ் கண்டெய்னர் ஜார். இது ஒருத்தர் ஒரு ப்ரெஷ் வரும், இல்லைனா வந்து ஹனி ஸ்டிக் வரும். இது நான் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தனித்தனியாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ப்ரெஷ் இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ப்ரெஷ். இது ப்ரெஷ்ஷு இன்னும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ள ஆயில் வச்சு ஆயில் டிப் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வரும். இதோட ப்ரைஸ் வந்து 150 ருபீஸ். முதல் வந்து இந்த மாதிரி ப்ரெஷ் வரதும் ஒன்று வரும், அந்த ஹனி ஸ்டிக் வர்ற மாதிரியும் ஒரு கண்டெய்னர் வரும். ரெண்டுமே 150 ருபீஸ் தான். ஸோ அடுத்து பார்க்குற ப்ராடக்ட் வந்து சின்ன மொபைல் ஸ்டாண்டு, இல்லைனா ரிமோட்டெல்லாம் வச்சுக்கலாம், சின்ன ஏசி ரிமோட் அதெல்லாம் வச்சுக்கலாம். அந்த மாதிரியான சின்ன மொபைல் ஸ்டாண்டு தான் இது. இப்போ இது உள்ளே ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வாலில் ஒட்டிட்டு அப்படியே நீங்கள் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ரிமோட்டோ இல்லைனா மொபைலோ வச்சுக்கலாம். மொபைல் சார்ஜும் போட்டுக்கலாம், நீங்கள் கீழே ஹோல்ட் இருக்கும். ஸோ ஈஸியாக சார்ஜும் பண்ணிக்கலாம் நீங்கள். இதோட ப்ரைஸ் வந்து 50 ருபீஸ் வரும். அண்ணன் இதே மாதிரி இப்போது இன்னொன்று வந்து வீட்டோட சேஃப்டிக்காக, அந்த இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, அந்த இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற டோர் இருக்குது அப்படின்றப்போ சின்ன பசங்க யாரும் ஓப்பன் பண்ணி வெளியே போயிடக்கூடாது அப்படின்னா இந்த லாக் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இது எப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் பீஸ் ஒன்று காட்டுறேன், இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி டோரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சிடணும். இப்படி வச்சிட்டிங்கன்னா அந்த டோரை வந்து ஓப்பனே பண்ண முடியாது, லாக்காக இருக்கனால ஓப்பன் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணணுன்னா இந்த கீழே நீங்கள் கீழே சைடில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் இது ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணி லாக் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது வீட்டில் இருக்கீங்க, சின்ன பசங்க வெளியே போயிடக்கூடாதுன்னு இதை யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த லாக் இருக்கிற இடத்துல நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ அடுத்து பார்க்குற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹூக் மாதிரி இருக்கும். நீங்கள் என்னென்னா நீங்கள் ஏதாவது கரண்டியோ இல்லைனா ஏதாவது நீங்கள் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். அது மாதிரி தான் அது. ஸ்டிக்கர்ஸோடய வந்துடும், நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் இதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். நீங்கள் செவத்தில் ஒட்டிக்கலாம், நல்லாவே நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், தனித்தனியாக தான் இருக்கும் எல்லாமே. இப்படி இருக்கும், மாட்டி வச்சுட்டு நீங்கள் எதனாலும் ஹேங் பண்ணிக்கலாம். இது அட்ஜஸ்டபிள் தான், இப்படியே ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம் நீங்கள், ஒட்டு மாதிரி ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 50 ருபீஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சிலிகான் ஷூ கவர், வாட்டர் ப்ரூஃப் ஷூ கவர். இது எப்படின்னா வெளியே நீங்கள் மழைக்காலத்துலலாம் வெளியே ஷூ போட்டு போகிறீங்க அப்படின்றப்போ இது வந்து நீங்கள் ஷூக்கு மேலே போட்டுக்கிற மாதிரியான ஒரு பவுச் மாதிரி இருக்கும், ஒரு கவர் மாதிரி இருக்கும். நீங்கள் ஷூக்கு மேலே போட்டுக்கலாம். இது வந்து சிலிகானில் பண்ணது, ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகாது, நல்லா குவாலிட்டியாகவே இருக்கும். இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ். வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதில் கலர்ஸ்லாம் இருக்குது, இது கலர்ஸும் இருக்குது. ஆமாம், இந்த மாதிரி ரோஸ் பிங்க் கலர் இருக்குது, இல்லைனா ப்ளூ கலர் இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். இப்போ வர ப்ராடக்ட் வந்து நம்ம முதல் ஒரு கண்டெய்னரோட அந்த இது ப்ரெஷ்ஷோட வர மாதிரி நம்ம ஒரு கண்டெய்னர் பார்த்துருப்போம், ஜார் மாதிரி. அது வந்து கிளாஸில் பார்த்துருப்போம். இப்போ பார்க்குறது அதிலேயே வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயும் சேம் உள்ள ப்ரெஷ்ஷோடு இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 120 ருபீஸ். இது மூடியோட ஃபிக்ஸராக இருக்கும்.
ஸோ நீங்கள் ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது தோசை தவாலை யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பீஸா எதுவும் வச்சுருக்கீங்க சாஸ் அப்ளை பண்ணணும்னா அதுக்கும் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் கண்டெய்னரில் வச்சு. ஸோ அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து இது வந்து டாய்லெட் கிளீனிங் டேப்லெட். இது இந்த மாதிரி டேப்லெட் மாதிரி இருக்கும். எப்படின்னா நீங்கள் டாய்லெட் பவுல் இருக்குல்ல, அதில் நீங்கள் ஜஸ்ட் இது ஒரு டேப்லெட் போட்டுட்டு எப்படி விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே கரைஞ்சி கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஷ்ஷில் கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணி அதில் தேய்ச்சிட்டு அப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ் பண்ணி விட்டுடலாம். பண்ணிட்டீங்கன்னா நல்லா க்ளீன் ஆயிடும், அது நல்லாவே இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், நல்லா ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட். இது எல்லாமே ஒரு பீஸ் வந்து 10 ரூபீஸ் வரும். இது ஒரு டேப்லெட்டோட ப்ரைஸும் 10 ரூபீஸ் வரும். அந்த இதே மாதிரி வாஷிங் மிஷினுக்கும் ஒரு டேப்லெட் பாக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி வரும். சேம் இதுவும் இதோ டேப்லெட் தான். இதுவும் இதுலேயும் 12 டேப்லெட்ஸ் இருக்கும் இது ஒரு பாக்ஸில். இதோட ப்ரைஸ் மிஷின், ஆமாம் இது வந்து வாஷிங் மிஷினில் போடுறதுக்கு. அது நீங்கள் முதல் பார்த்தா டாய்லெட்டில் போட்டுக்கலாம். இது வந்து வாஷிங் மிஷினில், வெறும் வாஷிங் மிஷினில் ஒரு 2 டேப்லெட்டும் இதே மாதிரி தான், இதே மாதிரி டேப்லெட் மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதே மாதிரி வாஷிங் மிஷினில், நார்மல் வாஷிங் மிஷினில் வந்து நீங்கள் தண்ணி மட்டும் ஃபில் பண்ணி போட்டுட்டு வெறும் டேப்லெட் மட்டும் போட்டு நல்லா அதை வெறும் வாஷிங் மிஷினை ஓட விட்டுற வேண்டியதான். ஓட விட்டுட்டிங்கன்னா அந்த ட்ரம்ல இருக்கிற அழுக்கு எல்லாமே இது எடுத்துரும். இது என்ன அதே ரேட் தானே? இது வந்து 12 டேப்லெட்ஸ் வரும், ப்ரைஸ் வந்து 99 ரூபீஸ். இது 10 ரூபா ரேட்டு தான். ஸோ அடுத்து பார்க்குற ப்ராடக்ட் வந்து நைஃப் ஷார்ப்பனர். இது நைஃப் ஷார்ப்பனர் கொஞ்சம் சின்னதாகவே ஹேண்டியாக ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கே ஷார்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இங்கே கத்தி வச்சு இந்த மாதிரி ஷார்ப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த ஸ்டோனும் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அந்த எட்ஜ் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்டோனும் கொடுத்துருப்பாங்க. இது நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 99 ரூபீஸ் வரும். இது வந்து இந்த மாதிரி சிங்கிள் பீஸாக இல்லாமல் இன்னொரு பேக் இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி வரும், இது வந்து 199 வரும். இது வந்து டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க, இதில் செராமிக்கு இல்லைனா அந்த ஃபைன் எட்ஜ் ஃபைனாக பண்ணுறதுக்கான அந்த மாதிரி மூணு வெரைட்டிஸோட மூணு டிஃப்ரெண்ட் விதமாக நீங்கள் நைஃப் வந்து ஷார்ப் பண்ணிக்கலாம். இதை இது நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இதோட ப்ரைஸ் 199, அந்த முதல் காட்டம் வந்து 99. சென்டரில் வச்சு பண்ணணும் இல்லை, சென்டரில், ஆமாம் சென்டரில் இந்த இந்த இடத்துல வந்து நைஃப் வரணும். நைஃப் வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த சைடு இழுக்கிற மாதிரி இழுத்தா நல்லா ஷார்ப் ஆகும். அதுக்கப்புறம் அதை நைஃப் ஃபைன் பண்ணிக்கிறதுக்கு இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டோனை யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இந்த மாதிரி இது என்னது சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இது வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது ப்ரைஸ் வந்து 250 ரூபீஸ் வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இழுத்து குனிஞ்சு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நீங்கள் எப்படியும் பண்ணிக்கலாம், இல்லைனா இங்கே கீழே தூங்கி கூட நீங்கள் பண்ணிக்கலாம், படுத்து கூட பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 250 ரூபீஸ் தான் இருக்கும். நல்லா ஃப்ளெக்சிபிளாகவே இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு இருக்குது, சிட்டப்னு ஒன்று இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் முதல் உங்களுக்கு காட்டியிருப்பேன் ஒரு சிட்டப் பண்ணுறதுன்னு. அது இது இதே மாதிரி தான் இதுவும், பட் இது எப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கீழே இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் உங்கள் காலை வந்து கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ஸ்டொமக்கெல்லாம் நல்லா எக்ஸசைஸாக இருக்கும், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். மாட்டிட்டு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டிலே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றப்போ இதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 600 ரூபீஸ் வரும். ஓகே, அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பெட் கிளீனிங் ப்ரஷ். இது நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும், நல்லா திக்கான ஹேண்டிலில் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப நல்லா சூப்பராகவே இருக்கும். நீங்கள் கார்பெட்லாம் வீட்டுக்கு உங்கள் வீட்டில் நல்ல பெரிய கார்பெட்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்றப்போ அது வந்து டஸ்ட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இந்த கார்பெட் இந்த ப்ரெஷ்ஷை நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா அந்த டஸ்டருக்கு எல்லாமே ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் நீங்கள், நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 130 ரூபீஸ் 100 ரூபீஸ் அந்த ரேஞ்சில் தான் வரும். நல்லாவே இருக்கும், நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, நேரிலையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் நம்மளோட வெப்சைட்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.